ஹோம் மேக்கர்ஸ் கலத்தூர் மெயின் ரோட்லயே எங்க டோர் ஸ்டெப்லயே மெட்ரோ வசதியோட யாருமே கொடுக்க முடியாத ஒரு சேலஞ்சிங் பிரைஸ்க்கு தான் நாங்க இங்க ப்ராப்பர்ட்டியை கொடுக்கறோம். அண்ட் இந்த வேர்ல்ட் கிளாஸ் ப்ராப்பர்ட்டியை நீங்க புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கார் ஃப்ரீ. ஆக்டர் விஜய் அவர்களோட தளபதி 67 குறித்து அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ஒரு வழியா வந்துருச்சு. சோ இந்த தளபதி 67 பத்தி அடுத்தடுத்து பல பேர் பல விஷயங்களை வாய் வழியா சொல்லிட்டு இருந்தாலும் அபிஷியலா இதை எப்ப சொல்ல போறீங்க அப்படின்னு எதிர்பார்த்திருந்தாங்க. சோ அவங்க எல்லாருக்கும் ஏத்த மாதிரி நேத்து ஈவினிங் இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ஸோ இந்த அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ல யார் மியூசிக், யார் டெக்னீஷியன், யார் ஸ்டண்ட், யார் டான்ஸ்னு எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ அது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சிருப்போம். ஆனால் இந்த தளபதி 67 பற்றி பல பேரோட கேள்வி என்னன்னா, புதுசாக எதுவும் இல்லையே, இது எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே, இவங்க தானே பண்ண போகிறாங்க, புதுசாக என்னத்தை சொல்லியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேள்வியை கேட்டாங்க. ஸோ இதுக்கு விஜய் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் லோகேஷ் கனகராஜ் ரசிகர்கள்லாம் சேர்ந்து என்னங்க நீங்கள் அப்டேட்டை கவனிச்சிங்க, நல்லா பாருங்க அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு சில விஷயங்களை ட்விட்டர்ல சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அப்டேட்டுக்கு பிறகு தளபதி 67 அப்படின்ற இந்த மூவி லோகேஷ் அவர்களோட சினிமாட்டிக் யூனிவர்ஸ்க்குள்ள வருமா வராதா அப்படின்னு பல பேருக்கு பல க்வெஸ்சன் இருந்துச்சு. ஸோ நேத்தி தளபதி 67 அப்படின்னு வந்த அந்த ஃபாண்ட்லேயே LCU அப்படின்றதும் வர மாதிரி இருந்ததுனால கண்டிப்பாக இது வந்து LCU-க்குள்ளே வரும் அப்படின்னு ஃபேன்ஸ் தெளிவாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் சொன்ன கோட்வேர்ட் எங்களுக்கு புரிஞ்சிருச்சு லோகேஷ் அப்படின்னு இப்போ பல பேர் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நேற்று ட்விட்டரில் ரொம்ப நாள் கழித்து களமிறங்கின லோகேஷ் கனகராஜ் அவர்கள் விஜய் அண்ட் லோகேஷ் கனகராஜ் ரெண்டு பேரும் ஒரு காப்பை வச்சு குத்திக்கிற மாதிரி சீனை காமிச்சாரு. ஸோ இதன் மூலமாக இது மாஸ்டரோட கனெக்ட் ஆக போகுது அப்படிங்கிறது ரொம்ப தெள்ள தெளிவாக தெரியுதுன்னு ஃபேன் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட கூடவே நம்ம விஜய் அவர்களோட கையில் அந்த ரத்தக்கரையை யாராவது நோட் பண்ணிங்களா? இது சும்மா போட்டோக்காக எடுத்து போட்டது கிடையாது. இந்த LCU-ல தளபதி 67 இருக்கு, அது கூடவே முன்னாடி வந்த மாஸ்டரும் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதன் மூலமா இந்த தளபதி 67 திரைப்படத்தோட கைதி அண்ட் விக்ரம் இணையுமா அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்டா, இல்லைங்க, இதுக்கு பதிலாக ஒரு பேரலல் யூனிவர்ஸா தான் இப்போ மாஸ்டர் அண்ட் தளபதி 67 இருக்க போறதா சொல்றாங்க. அண்ட் அந்த யூனிவர்ஸ்ல விஜய் அவர்கள் நடிச்ச மாஸ்டர் மூவியும் இப்போ வரப்போற தளபதி 67 கனெக்ட் ஆக போதான். அண்ட் இன்னொரு பக்கம் கைதியும் விக்ரமும் கனெக்ட் ஆகுமா? ஃபைனலா LCU-ல வந்து எல்லாமே கனெக்ட் ஆகும் அப்படின்னு இப்போ ஃபேன்ஸ் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி அடுத்தடுத்து நேத்தி ரிலீஸ் ஆன ஒரு சின்ன அப்டேட்டை வச்சு ஃபேன்ஸ் இவ்வளோ விஷயங்கள் சொல்றாங்க. ஸோ இதுக்காக ஒரு வீடியோவே லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ரெடி பண்ணி வச்சிருக்காராம். கூடிய சீக்கிரம் தளபதி 67 ப்ரோமோவான அந்த வீடியோவும் ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. மாஸ்டர் அண்ட் தளபதி 67 ரெண்டும் பேரலல் யூனிவர்ஸாக வரப்போறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க ஐ தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.